நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பிஇஓ என்று அழைக்கக்கூடிய பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் இந்த பணியிடத்திற்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி தகவல் அனுப்ப சொல்லி ஒரு ஜீவோ ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அதை குறித்த தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பிஇஓ எக்ஸாமானது ஆனது நடத்தப்பட்டு அதற்கான தேர்வுகளும் முடித்து என்ன செஞ்சுருக்காங்க ரிசல்ட்டு வெளியிட்டாங்க ஆனால் போஸ்டிங்கை பற்றிய எந்த ஒரு தகவலுமே இல்லை ஸோ நிறைய நண்பர்கள் வந்து அதில் செலக்ட் ஆகி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது காலி பணியிடங்களின் எண்ணிக்கை இது ஒவ்வொரு ஆண்டுமே என்னைச்சிவாங்க இந்த காலி பணியிடங்களோட கணக்கெடுப்பு எடுப்பாங்க இந்த ஆண்டும் என்னைச்சுறாங்க கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபது இருபத்தி ஒன்று இந்த ஆண்டுகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியாளர்கள் எத்தனை பேருன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க ஒரு வாரத்திற்குள் அனுப்ப சொல்லி கணக்கெடுப்பானது நடத்தியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் பணி மூப்பு அதாவது பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடியவங்களில் சீனியாரிட்டி லிஸ்ட்டில் ஐம்பது சதவீதமும் மீதி ஐம்பது சதவீதம் நேரடி நியமனம் அதாவது டிஆர்பியினால் நடத்தக்கூடிய தெருவில் வெற்றி பெற்றவங்களுக்கு பணி நியமனம் வழங்கக்கூடிய முறையானது பின்பற்றப்பட்டு வருகிறது அதனை அடிப்படையாக கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபது இருபத்தொன்று கல்வி ஆண்டில் நேரடி பணி நியமனங்கள் ஒதுக்கீடு செய்ய வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களில் வயது முதிர்வு ஓய்வு தன் விருப்ப ஓய்வு கட்டாய ஓய்வு இயலாமை வயது முதிர்வு ஓய்வு உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு போன்றவற்றால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் வட்டார கல்வி அலுவலர்களினுடைய காலி பணியிட விவரங்களை என்ன செஞ்சிருக்காங்க ஒரு வாரத்திற்குள் அனுப்ப சொல்லி இந்த ஜிஓவானது பாஸ் ஆகிருக்குது ஸோ இதனை பற்றி பார்க்கும்பொழுது அடுத்த ஒரு அறிவிப்பானது இந்த பிஓவுக்கு வரும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பானது இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் கூடிய ஏற்கனவே தேர்வு எழுதி வெற்றி பெற்றவங்களுக்கான நியமனம் ஓரிரு வாரங்களில் அதை குறித்த தகவல் வெளியாகலான்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க துறை ரீதியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இது ஸோ ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க மற்ற நண்பர்கள் உங்களுடைய பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஏன்னா மிக அவசரம் ஒரு சொல்லும் பொழுது துறை ரீதியாக நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலுமே அடுத்து விரைவில் இதை குறித்து அறிவிப்பு வெளிவரலாம் சொல்லி தகவலானது நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஸோ நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குதுங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வச்சு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு ஒரு பணி நியமனம் வழங்குவதற்கான தகவல் ஒரு வாரங்களில் கிடைக்கலான்னு சொல்லியும் தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நண்பர்கள் இதனை பயன்படுத்திக்கோங்க நன்றி நண்பர்களே